ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹாஸ் ஈக்குவல் பிக் பாஸ் ரிவ்யூ. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சொதப்பல் வேலையை பார்த்துட்டேன். அது என்னென்னா, சீக்கிரமாக வீடியோ போடணும் அப்படின்னு நேற்றே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். காலையில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாமல் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். மறுபடியும் உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த வீடியோவை போடுறேன். ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போடுற நமக்கு கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பாவங்க சௌந்தர்யா, அவங்க குரலை வச்சுட்டு அவங்க படுற அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. காலையில் கிச்சனுக்கு போகணுன்னு டாஸ்க்கு கேட்டால் நீ பாடிட்டு போங்கிறாங்க. அவங்களும் மனந்தளராமல் லூசு பெண்ணே சாங்க பாடிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் டாஸ்க்காக உள்ளே போனாங்க. நெக்ஸ்ட் பிக்பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அதாவது ஆல்ரெடி 24 hours ஒரு எலிமினேஷன் ஆகி நீங்கள் எல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க. அதனால் உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். அதுதான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். இந்த வாரம் விஜய் சேதுபதி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை உங்களில் ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. நீங்கள் கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஒருத்தரையும் பாய்ஸ் டீம்லேருந்து ஒருத்தரையும் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணும்போது அவங்களோட கேரக்டர், பெர்ஃபார்மன்ஸ், ப்ரெசன்டேஷன், ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருக்கக்கூடிய ஒருத்தராக சூஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான், வா எல்லாம் தனித்தனியாக போய் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாய்ஸ் ஒரு பக்கம் கேர்ள்ஸ் ஒரு பக்கம் போயிட்டாங்க. ஸோ பாய்ஸ் சைட்லேருந்து எல்லோரும் எதுக்கு தனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருந்தாங்க. கேர்ள்ஸ் சைட்லேயும் அதே போல் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதில் தர்ஷா குப்தா வந்துட்டு, நான் ரொம்ப ரியலாக இருக்கேன், மற்றவங்களை பற்றி நிறைய கேர் பண்ணிக்கிறேன், அப்படி தான் என்னோடய கேமை நான் விளையாடுறேன், ஸோ எனக்கு கண்டிப்பாக இது வேணும், இந்த டைம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுனிதா வந்துட்டு, நான் இது வரைக்கும் நானாக தான் இருந்திருக்கேன், ரொம்ப ட்ரூவாக விளையாடி இருக்கேன், என்னோடய 100% கொடுத்துருக்கேன், தேவையான இடங்களில் பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தீபக் வந்துட்டு, நான் ஃபஸ்ட்டு வீக் போட்ட ஒரு ட்ரம்ப் கார்டு தான் இன்ன வரைக்கும் இருக்குது. அதாவது இந்த பாய்ஸை வந்துட்டு ஒரு வீக் ஃபுல்லாக நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்ன விஷயம் இன்றைக்குமே ஒரு ட்ரம்ப் கார்டாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். அதே போல் ரவீந்திரன், அன்ஷிதா, அருண், ஜெஃப்ரி எல்லாருமே அவங்கவுங்க சைடில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாருமே பேசினாங்க. இவங்கன்னு இல்லை, எல்லாருமே ஒரு சில பாயிண்ட்ஸை பேசியிருந்தாங்க. தனக்கு ஏன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்னு. இதில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க, தர்ஷா குப்தாட்ட, நீ தான் ரொம்ப மற்றவங்களை பற்றி கேர் பண்ணுறல, அப்போ உனக்கு எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், நீ விட்டு கொடுத்துரு அப்படின்னாங்க. உடனே தர்ஷா குப்தா, ஓ நான் விட்டு கொடுத்தாதான் நான் வந்துட்டு மற்றவங்களை பற்றி கேர் பண்ணுறேன்னு அர்த்தமா, அப்போ நான் எனக்கு வேணாம், நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஏஞ்சி உடனே பாத்ரூம் பக்கம் ஓட ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே டீமில் உள்ளவங்கலாம் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏஞ்சி போகாதீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அதுக்கப்புறம் பிக்பாஸ் எல்லாரையும் வந்து லிவிங் ரூமில் உட்காந்து அந்த சூஸ் பண்ண பர்சன் யார் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் பாய்ஸ் டீம்லேயும் சரி, கேர்ள்ஸ் டீம்லேயும் சரி, கடைசி வரைக்கும் ஒரு முடிவே எடுக்காமல் தான் இருந்தாங்க. கேர்ள்ஸ் டீமில் அன்ஷிதா வந்து, இந்த டைம் என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஓட்டிங் ஓட்டிங்னு, நீங்கள்லாம் எப்படி ஓட்டிங் போட்டு சூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும், இங்கேயும் ஒரு குரூப்பிசம் இருக்க தான் செய்யுது அப்படின்னாங்க. பாய்ஸ் டீம்லேயுமே ரவீந்திரன் மற்றவங்கலாம் விட்டு கொடுக்காம தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக்பாஸ் வந்துட்டு திருப்பி செகண்ட் டைம், இப்போது சூஸ் பண்ணிட்டீங்களா, சூஸ் பண்ணவங்க நேமை சொல்லுங்கள் அப்படின்னோடனே, பாய்ஸ் டீமில் ஓட்டிங் பேசிஸில் அருணை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் கேர்ள்ஸ் டீமில் அப்போ வரைக்கும் யாரையும் சூஸ் பண்ணலை. ஸோ உடனே பிக்பாஸ் கோவம் வந்து, இதுக்கு மேலே உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது, ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பாய்ஸ்க்கு தான் போகுது, அருணுக்கு போயிடுச்சு, உங்கள் டீமில் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. படம் போச்சே. ஃபஸ்ட்டு ஜாக்லின் வந்துட்டு அன்ஷிதாவை பார்த்து, ஏமா அந்த மாதிரி குரூப் சம்லாம் இருக்குன்னுலாம் சொல்கிறவள வச்சுக்காதம்மா, எனக்குலாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு அது பிடிக்கவும் இல்லை அப்படின்னோடனே அன்ஷிதா வந்துட்டு, நான் அப்படி தான் சொல்லுவேன், குரூப்பிசம் இருக்க தான் செய்து, நீலாம் என்கிட்ட வந்து பேசாத, நீலாம் முழுக்க முழுக்க நெகட்டிவ் வைப்ஸை தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்க ஸ்டார்டிங்லேருந்தே, அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் கொலாடி சண்டை தான் போட்டுக்கல, அந்தளவுக்கு அடிச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி கிச்சனில். இனியோட மிகப்பெரிய ட்விஸ்ட்டே இதுதாங்க, நம்ம சாச்சனாக வராங்க, பொந்துக்குள்ளேருந்து எலி வர மாதிரி கிச்சனுக்குள்ளே ஒரு ஓட்டக்குள்ளேருந்து வராங்க. இதெல்லாம் நம்ம ரவீந்திரன் சார் பார்த்தா என்ன ஆகுறது? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே, அதான் நீங்கள் வாங்க. சைலண்ட்டாக வந்து இவங்க ரூமில் போய் உட்காந்துட்டு கேமராவை பார்த்து, இனிமேல் வெளியே போகிறேன்னு நான் சொல்லவே மாட்டேங்க, தெரியாமல் சொன்னதுக்கே நான் அனுபவிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் வெளியே போனால் கப்போட தான் வெளியே போவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே விஜய் விஷால் பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கட்டி தழுவி முத்தமிட்டு பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இதில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் பயங்கரமான ஷாக்கு, வேறு யாரும் இல்லை, நம்ம ரவீந்திரன் அப்படியே தெகிச்சு போய் நின்றுட்டார். மனுஷன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார், என்னங்கடா கஷ்டப்பட்டு வெளியே அமிச்சன் திருப்பி உள்ளே கொண்டு வந்து போட்டிங்களே டாங்கிற மாதிரி தான் அவர் யோசிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் உள்ளே எப்போவுமே வெளியே போயிட்டு உள்ளே வரவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி சாச்சனா உள்ளே வந்தோடனே லீஸ்ட் கண்டஸ்டன்ட் யார், லீஸ்ட்டாக யார் கண்டென்ட் கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பேசினாங்க. ஸோ அதில் வந்துட்டு விஷால், ரஞ்சித், சத்யா இவங்க மூணு பேரும் ரொம்ப லீஸ்ட்டாக கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ரஞ்சித் சாரை பார்த்து, நீங்கள் அந்த ப்ராங்க் கடைசியாக பண்ணதை தவிர நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதே தெரியல சார், ஸோ டூ சம்திங் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீமை தனியாக கூட்டிகிட்டு போய்
போய் நம்ம சாச்சனா அவர்கள் வந்து கேர்ள்ஸ் டீம் கிட்ட யூனிட்டியே இல்லை, பாய்ஸ் டீம் கிட்ட வந்து ஒரு நல்ல யூனிட்டி இருக்கு, நீங்க வந்து சண்டை போட்டுக்கிறது தப்பில்லை, ஆனா வெளியே வெளிப்படையா லிவிங் ரூம்லாம் உட்காந்து சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொன்னாங்க. அதெல்லாம் ஆக்சுவலா ட்ரூ தான். ஏன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்னு வந்ததுக்கப்புறம் இப்படி டீமுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி இவங்க ஜெயிக்க முடியும்? இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் வந்துட்டு முத்துக்குமரனை ஃபுல்லா நம்பாதீங்க, அவர் வந்து அவருக்காக தான் விளையாடுறாரு, மற்றவங்களுக்காகலாம் விளையாடலை. ஸோ ஓரளவுக்கு நம்பிக்கை வைங்க, ரொம்ப அவரை ட்ரஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க சாச்சனா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவித்ரா கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஐடியாவும் கொடுக்காதீங்க, அவங்க டீமில் ஒரு ஆளாக இருங்க, அவங்க சொல்கிறதுக்கு மண்டே மட்டும் ஆட்டிக்கோங்க, பட் உங்கள் சைட்லேருந்து எந்த பாயிண்ட்ஸும் அவங்களுக்கு கொடுக்காதீங்க, நீங்கள் பிராங்க்கு சப்போர்ட் பண்ணது கூட எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. தென் ஜாக்லின் கிட்ட போயிட்டு நீங்கள் ஜெஃப்ரி கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் தீபக் வந்துட்டு அவர் டீமுக்குள்ளேயே டாமினேட்டிங்காக இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம்கிட்ட சாச்சனா வந்து வெளியேருந்து வந்திருக்கிற கண்டஸ்டன்ட் தான், ஸோ அவங்க கண்டிப்பாக நம்ம பாய்ஸ் டீம் உடைக்க நிறைய ட்ரை பண்ணுவாங்க, பட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்டுட்டு நீங்களே உங்களுக்குள்ளே ஃபைட் பண்ணிக்காதீங்கிற மாதிரி சில பாயிண்ட்ஸை சொன்னார். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு உள்ளே இருந்து அவரோட ட்ராஃபியை எடுத்துகிட்டு வந்து சாச்சனா இந்தா என்னோட ட்ராஃபியை நீ வச்சுக்கோ, இனி இது உன்னோட ட்ராஃபி அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தார். அது உண்மையாக பொய்யா நம்பலாமா வேணாமான்லாம் தெரியல. அந்த பொண்ணுக்கிட்ட ட்ராஃபியை கொடுத்தோன்னே அந்த பொண்ணு கொஞ்சம் அழுதுருச்சு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏற்றுக்கிற மாதிரியே இல்லைங்க. எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல, சத்யாக்கு எப்படி ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கும், ஜெஃப்ரிக்கு ஒரு 20 வயசு இருக்கும், இவங்க ரெண்டு பேரும் மாமா மச்சான்னு சொல்லிட்டு தெரியறதெல்லாம் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லாவே இல்லைங்க உண்மையா சொல்லணும்னா. அடுத்தது நம்ம தீபக் உள்ள இருந்து வந்து எனக்கு புளி வேணும் அப்படின்னு கேட்டாரு. உடனே தர்ஷா குப்தா புளியா வேணும் வாங்க நான் தரேன் அப்படின்ட்டு அவங்க டாஸ்க் கொடுத்து இது பண்ணணும்னு நினைச்சாங்க. பட் அவர் தீபக் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி எங்கள் பாய்ஸ் டீம் கிட்டேருந்து என்னென்ன கிராசரிஸ்லாம் ஆட்டையை போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு ஒரு லிஸ்ட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு பெரிய கண்டென்ட் இல்லை, பட் இதெல்லாமும் நடந்துச்சு கிச்சனில். நெக்ஸ்ட் நம்ம பிக்பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று சொல்லியிருந்தார், அதாவது மக்களின் பார்வையில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற விஷய விதத்தில் சாச்சனா வந்து உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, மக்கள்கிட்ட சில கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த சீசன் பிக்பாஸை பொறுத்த வரைக்கும். அது என்னென்ன அப்படின்னா சிலர் கேமராக்காக நடிக்கிறாங்க, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினச்சி ஆக்ட் பண்ணுறாங்க, நல்லவராக மட்டுமே காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க, சிலர் சேஃப் கேம் விளையாடுறாங்க, இப்படியெல்லாம் சில விஷயங்கள் பரவிட்டுருக்கு. ஒரு வாரம் இங்கே இருந்திருக்கீங்க, இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் யார் ரியல் யார் ஃபேக்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு டேக்கை கொடுங்க வித் வேலிட் ரீசன்ஸோட அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் ஒரு டாஸ்க் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ இதில் வந்துட்டு யார் 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 யாருக்கு என்னென்ன ரீசன் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து இன்னொரு 15 நிமிஷத்துக்கு ஓடும், அவ்வளோலாம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபேக் வாங்கினது நம்ம ரவீந்திரன் சார், நிறைய ஃபேக் வாங்கியிருந்தார், 4 ஃபேக்கோ என்னமோ வாங்கியிருந்தார். அண்ட் அதிகமான ரியல் வாங்கியிருந்தது சுனிதா, மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் மிக்சடாக வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ ரவீந்திரனோட முகம் இப்போ தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் சாச்சனாவோட என்ட்ரி. ஸோ சாச்சனா என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் இந்த பிக்பாஸில் இருக்கும், நிறைய கண்டென்ட் இன்னும் வெளியே வரும்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு, இதே அரைச்சமாவை அரைக்க போகிறாங்களா இல்லை இன்னும் பெட்டர் கண்டென்ட் கொடுக்க போகிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ ஃபைனலாக இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் பிக்பாஸ் வந்துட்டு இந்த ஸ்டிக்கர்ஸை நான் சொல்கிறேன் திருப்பி நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடாது, அது வரைக்கும் நீங்கள் ஒட்டியே தான் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டாரு. டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் சத்யாவும் ரஞ்சித்தும் கேமராவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி ஃபைனலாக ஜாக்லின்கிட்ட போயிட்டு எதுக்காக நீ பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஜாக்லின் வந்துட்டு நீ எதுக்கு நம்ம கரம் மசாலா வாங்கின விஷயத்தெல்லாம் போய் உங்கள் டீம்கிட்ட சொல்லியிருக்க அப்படின்னு அவங்க கேட்டால் அங்கே ஒரு சின்ன ஃபைட் நடந்துச்சு. தர்ஷிகாவும் அதே விஷயத்தை தான் ஜெஃப்ரிகிட்ட சொன்னாங்க, கிச்சன் சம்மந்தப்பட்ட விஷயத்த மட்டும்தான் ஷேர் பண்ணியா இல்லை வேறு ஏதாவது நீ ஷேர் பண்ணியிருக்கியா அப்படின்னு டவுட்லலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ரவீந்திரனுக்கும் விஷாலுக்கும் உள்ள சண்டை வந்துருச்சு. என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி ரஞ்சித் சார் பேரை யூஸ் பண்ணி நாமினேஷனுக்காக தான் இந்த ப்ராங்கை பண்ணேன் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாவை கூப்பிட்டு ரவீந்திரன் சார் இது நாமினேஷனுக்காக தான் சொன்னாரா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நான் சாச்சனா வந்து ஆமாம் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது தர்ஷிகா இவங்கெல்லாம் நிற்கும்போது இவங்க ரவீந்திரன் சார் வந்து சொன்னார் இது நாமினேஷனுக்காக பண்ணதாக தான் சொன்னார் அப்படின்ன உடனே அங்கே அவங்களுக்கு விஷாலுக்கு தர்ஷிகாக்கெலாம் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சு. இவர் உடனே அந்த விஷயத்தை டேர்ன்
டர்ன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக ரவீந்திரன் என்ன பண்ணார், தர்ஷிகா கிட்ட நான் வெளியே சொன்னது உள்ளே எப்படி வந்து தெரியும், மற்ற கேர்ள்ஸ்க்கு எப்படி தெரிஞ்சிச்சு, ஸோ தர்ஷிகா வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி என்னென்னமோ ட்விஸ்ட் பண்ண ட்ரை பண்ணார். பட் எல்லாரும் சுதாரிச்சுக்கிட்டாங்க இவர் இப்படி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இவர் ரவீந்திரன் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சுனிதா சௌந்தர்யா வந்து சமாதானம் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருந்தார். இது தெரிஞ்ச விஷயந்தான், அவர் இந்த மாதிரி ஒரு கலகம் பண்ணணும்னு நினச்சி தான் அவர் இந்த பாயிண்டே பண்ணதான் நான் நினைக்கிறேன். இது வந்து வெறும் ரஞ்சித்துக்காக மட்டும் இந்த பிராங்கை கண்டிப்பாக அவர் பண்ணலங்கிறது நல்லா தெரியுது. நைட்டு பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜாக்லின் சௌந்தர்யாலாம் இருக்கும்போது இவர் உட்காந்து பேசிகிட்ருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாச்சனா வந்து வெளியேருந்து வந்திருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் தான், பப்ளிக் கிடையாது. ஸோ அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. ஈவன் அவங்க என்கிட்ட வந்துட்டு அன்ஷிதா சௌந்தர்யா சுனிதாலாம் வந்து ரொம்ப லீஸ்டாக கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் வெளியே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் நடக்கும்போது சுனிதா தான் ரொம்ப ரியலாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து ஃபுல்லாக நம்பாதீங்க அப்படின்னு அந்த பொண்ணு பக்கம் ஒரு பாயிண்ட்டை போட்டு திருப்பி விட்டார். அன்ஷா என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு, பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் பிக்பாஸ் வந்து ஃபைனலாக நீங்கள் எல்லோரும் ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நடந்தது இவ்வளோ தாங்க. இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சாச்சனாவோட ரீஎன்ட்ரி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லா மக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.